பார்த்தாக்க அவங்கள வச்சுக்கிட்டு வேலை வாங்குவோம், அதிக டைம் வேலை பார்ப்பாங்க, நம்ம ஆளுங்க வந்து கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. அது தப்பான மனநிலை, அதை மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு நம்ம தமிழ் பீப்புளுக்கே நீங்கள் வேலை கொடுத்தீங்கனாக்கா அவங்க திரும்பி அதே வந்த வண்டியிலே திரும்பி போயிடுவாங்க ராஜஸ்தானுக்கு. தமிழ்நாட்டை வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணுறேன், பிரிட்டிஷை வந்து நார்த் இந்தியன்ஸோட கம்பேர் பண்ணுறேன். அப்போ நம்ம இப்போ அடிமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அடிமையாக இருக்கோன்னு சொல்லலை, இப்படியே போனால் அடிமையாக்கப்படுவோமோன்னு பயப்படுறேன். கான்சியஸ்களுக்கு இப்போ இது இருக்குது. இப்போது நம்ம பானிபூரி விற்கிறோம், அவங்ககிட்ட போயிட்டு பையா எக் பூரி இதோ பூரி அப்படின்னு நம்ம தான் நம்மளை ஹிந்தியில் மாற்றிக்கணும். தவிர நம்ம தமிழில் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டோம். இப்போது திருப்பூரில் நம்ம நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து தமிழ் பீப்புளை அடித்தாங்க இல்லையா? அடிச்சுட்டு நாங்கள் தான் ஒர்க் பண்ணணும், நீங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அது வந்து வடக்கன்ஸோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வருது தான் சொல்ல முடியும். அதான் இப்போ ரீசெண்டாக நம்ம எங்கே வெளியே போனாலுமே முடிவெட்டுறதுக்கு போனால் கூட வடக்கன்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நான் ஒரு இடத்துல முடிவெட்டணும் சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே நம்ம போயிட்டு நார்த் இந்தியாவில் மும்பையில் ஒர்க் பண்ணோன்னா நம்ம ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மேண்டரிட்டி நம்ம யாரோ நம்மளை வற்புறுத்தினா கூட நமக்கு அது தோண ஆரம்பிச்சிருது. இப்போ நான் இப்போ தமிழ்நாட்டில் அவங்க வந்திருக்க வடக்கன்ஸ் கிட்டே அவங்க வந்து ஹிந்தியில் தான் பேசுகிறானுங்க, தமிழில் பேச ட்ரை பண்ண மாட்டேறானுங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் இதுக்கெல்லாம் காரணம்? அது காரணம் என்னங்கிறத விட எனக்கு காரணம் அது யாராக இருப்பாங்க எனக்கு தெரியல. அது ஒரு சப்கான்ஷியஸ்களுக்கு இப்போ இது இருக்குது. இப்போது நம்ம பானிபூரி விற்கிறோம், அவங்ககிட்ட போயிட்டு பையா எக் பூரி இதோ பூரி அப்படின்னு நம்ம தான் நம்மளை ஹிந்தியில் மாற்றிக்கணும். தவிர நம்ம தமிழில் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டோம். ஏன் நிற்க மாட்டேங்கிறோம், என்ன ரீசன்? அது எனக்கும் தெரியல, நான் தேடிட்டு தான் இருக்கேன். இப்போ அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களே, என்ன நினைக்கிறீங்க? அதான் ஆதிக்கம் அதிகமாகிட்டே தான் போகுது. அது இப்போ அடிக்கிறாங்கன்னா ஒரு கூட்டம் அவங்களுக்கு இருக்குங்கிறனால தானே நம்மளை வந்து அடிக்க வராங்க. அப்போ அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எங்கே போய் முடியும்னு தெரில, பட்டு ஏதோ தப்பான ஒரு கட் ஃபீல் உள்ளுக்குள்ளே தோணுது. ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்குது, தமிழர் கையில் அவங்களோட சுதந்திரம் நம்ம கையில் இருக்குமா என்னன்னு தான் தெரியல. இல்லை இப்போ ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் பயப்படுவாங்க, இங்கே பெரிய கூட்டம் இருக்கிறனால தானே அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வருது. இப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்? படை பலம் தான். இப்போ பானிபூரிக்கு கடை எடுத்துக்கிட்டாலே நார்த் இந்தியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, தமிழ்நாடுங்க யாரும் பார்க்க முடியல. அந்த மாதிரி இப்போ சவுகாரியம் போனால் அங்கே வேலை பார்க்க துணிக்கடையிலே அவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்காங்க ப்ரோ. எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கே வேலை பார்க்குறதுனா வேலை மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் ஓகே. அவங்கள நம்ம வந்து இன்னும் இது பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இதை பிரிட்டிஷே எடுத்துக்கோங்களே, அவங்களே இந்த மாதிரி தான் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு நம்ம இந்தியாவே இது பண்ணிட்டாங்க. இப்போ அது மாதிரி தமிழ்நாடு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஆனால் இது அப்படி இருக்கலாம் இல்லாமல் போகலாம். இப்போ இல்லை, நீங்கள் பிரிட்டிஷோட யாரை கம்பேர் பண்ணுறீங்க? இப்போ பிரிட்டிஷோட நார்த் இந்தியன்ஸை நம்ம இந்தியாவை வந்து தமிழ்நாட்டை வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணுறேன், பிரிட்டிஷை வந்து நார்த் இந்தியன்ஸோட கம்பேர் பண்ணுறேன். அப்போ நம்ம இப்போ அடிமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அடிமையாக இருக்கோன்னு சொல்லலை, இப்படியே போனால் அடிமையாக்கப்படுவோமோன்னு பயப்படுறேன். அப்போ இப்போ அடிமையாக இல்லை, இப்போ அடிமையாக இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போயே நம்ம உஷாராக இது பண்ணிவிட்டு அவங்க நம்மளை அடிமையாக்கப்படுத்தாலோ, இந்த மாதிரி ரொம்ப லோ விஜஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணுறாங்களே அது அவங்க இஷ்டம்தான். அதுக்காக நம்ம வேலை கொடுக்குறவங்க அவங்கள தப்பு சொல்ல முடியாது. நம்ம வேலை கொடுக்குறோம், வீடு வாடகை கொடுக்குறோம், அது வந்து நம்ம தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும்னு நம்ம சொல்லி நம்ம இதை நம்ம என்ன ப்ரோ, நீங்கள் இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு அவங்க வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க நம்ம தமிழ் பீப்புளு, அதனால் நான் இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு நார்த் இந்தியனை கூப்பிட்றேங்கிறாங்க, அது எப்படி தப்பாகும்? அது தப்பு கிடையாது ப்ரோ. அப்போ வந்து எல்லா நார்த் இந்தியன்ஸில் ஃபுல்லாக வந்து இது பண்ணுவாங்க. இப்போ அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்குது, நிறையா வேலை யாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை ஆல்ரெடி இங்கே இருக்கவங்களுக்கு. இப்போ அவங்க வந்து வேலை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா இப்போ வந்து மாற்றுறதுக்கு ரெண்டே விஷயம் தான் இருக்குது. ஒன்று வேலை கொடுக்குறவங்க வந்து தமிழ்நாடுகளுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி தமிழ்நாடுங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இந்த பரிதாபங்களை சொன்ன மாதிரி எங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போடு அது மாதிரி சொல்லிட்டு காசு அவன் 50 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான், 80 ரூபாய்க்கு கடைசியில் 30 ரூபாய்க்கு தான் வேலை பார்க்கணும். காசே கொடுக்காமல் வெறும் சோத்தை மட்டும் போட்டு வேலை தின்ட்டு பண்ணிட்டு போகிற நிலமை வரப்போ. இல்லை இப்போது அவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்தாக்க வந்தார வாழ்க்கும் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டில் வராங்க வேலைவாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக தராங்க. அதேமாதிரி முதலாளிகள்லாம் இருக்கிறாங்கனாக்க எல்லா வேலைவாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க. அதேமாதிரி வேலை செஞ்சுட்டு போயிடலாம், அதேமாதிரி நம்ம தமிழ் மக்களுக்கும் வேலை கொடுக்கலாம். நம்ம தமிழ் மக்களுக்கு வேலை தருதில்லை, அவங்களே எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னது தான் இது அப்படின்ற மாதிரி அவங்க. இப்போ வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நம்ம தமிழ் பீப்புளை அடிக்கிறதுக்கு முதலாளிகள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணல, நம்ம தமிழ்நாடுங்களை வேலையை தரலீங்க. இப்போ ஒரு மேனேஜர் பதவியில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஹோட்டல்லேருந்து எங்கே பார்த்தாலுமே அவங்களுக்கு வேலையை கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து என்னோடய இது தான் அப்படின்ற மாதிரி நம்ம மக்களெல்லாம் போட்டு அடிக்கிறது. நம்ம திருப்பூரில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இப்போ நடந்து தான் வந்து வைரலாச்சு, இதுக்கு முன்னாடியே நடந்துருக்குது. இல்லை இப்படியெல்லாம் அடிக்கிறதுக்கு யார் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க?
அது எதாவது ரைட்ஸும் இல்லை அவங்களுக்கு. அவங்களும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கும்போது அவங்களும் நம்மளும் பேர் தானே, மக்கள் தானே, நம்ம நமக்குள்ள ஒன்று பண்ணலாம் இருக்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, இருக்கிற வேலை வாய்ப்பை சுரண்டிடுறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்க, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அடி வாங்கிட்டு பேசாமல் இருந்துடலாமா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாக்க, அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு நல்ல அரசியல் தலைவர் எங்கள் உருவாயிட்டார்னாக்க அந்த மாதிரி நடக்கவே நடக்காதுங்க. இப்போ நமக்கு கோபி சுதாகர் அண்ணெல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களே, நாளைக்கு என் தம்பி வருவான், 9 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான், சித்தப்பா வராரு அவருக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு. அவங்க எங்கே பார்த்தாலும் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையெல்லாம் பாருங்கள், எல்லாம் அவங்க கடையாக தான் இருக்குது. ஒரு ஹோட்டல் போனாலும் அவங்க கடையாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து சாப்பிடும்போது இதாண்டா விலைங்கிற மாதிரி ரேட் அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணுற நிலைமை கூட வந்துடும். அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறீங்க, அது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எல்லாமே மொழியிலேருந்து மாற்றணும். நம்ம இப்போது ஒரு பானிபூரி விற்கிற வடக்குங்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேசுகிறோம்ல, அதை ஃபஸ்ட்டு குறைச்சிக்கிட்டு ஒரு பூரி தாங்க தாங்க அண்ணா. இப்போ பானிபூரினா அப்போ தண்ணி பூரி, இனிமேல் போர்டு மாற்ற சொல்லணுமா? மாற்றலாம். அந்த ஒரு சின்ன சின்ன மாற்றம் பெரிய மாற்றத்துக்கு வழிவகு கண்டிப்பாக. பானிபூரி கடைக்காரன பானிபூரி தான் சொல்கிறோம், அதுவே ஹிந்தி தான், தமிழ் வார்த்தை கிடையாது. பானிக்கு தமிழில் தண்ணி தான், அப்போ தண்ணி பூரி இனிமேல் வைக்க சொல்லலாமா? அப்படி வைக்க தேவையில்ல. முடிஞ்சளவுக்கு நம்ம தமிழ்மொழி தாய்மொழிக்கு மேண்டிட்டி கொடுக்கணும், பிரியாரிட்டி கொடுக்கணும். அதுதான் நம்ம உச்சரிக்க ஒவ்வொரு வார்த்தையும் தமிழில் நம்ம கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணால், மொழி ஆதிக்கம் நம்ம கொஞ்சம் அதிகம் செலுத்தினாலே அந்த அவங்க ரீஜியனில் இருக்கிற அவங்களோட ஆதிக்கம் நம்ம கட்டுப்படுத்தலாம். சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, ஹிந்தி, இங்கிலீஷு, மலையாளம், தெலுங்கு, எந்த எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிக்கலாம், கற்றுக்கலாம். ஆனால் இக்காரங்க கூட தாய்மொழி தமிழை மறந்துடக்கூடாது. நம்ம தாய்மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். இப்போ தமிழை மட்டும்தான் தன்னோட தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தரணும்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு ஹிந்தியாக இருந்தாலும் அவனோட லாங்குவேஜுக்கு அவன் முக்கியத்துவம் தரணும், தெலுங்கு, மலையாளம், அவன் லாங்குவேஜ் முக்கியத்துவம் தரணும். அதுதான் மெயின். பட் கற்றுக்கிறது அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம், நம்ம திணிக்கக்கூடாது. திணிக்கிறது தான் தப்பு, பட் கற்றுக்கலாம். இல்லை, இப்போ திணிக்கிறதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்கும், தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஆந்திராவில் போனீங்கன்னா அந்த ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழுக்கு பதிலாக தெலுங்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ கேரளா போனீங்கன்னா தமிழுக்கு பதிலாக அங்கே மலையாளம் இருக்கும், ஆனால் ஹிந்தி எல்லா இடத்துலையும் இருக்கும், இங்கிலீஷ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன் இதை பற்றி ஒன்றுமே நம்ம பேசலையே? சொல்லிட்டாங்களே, இதோ நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு. இல்லை, நம்ம எல்லாருமே யூனியன் ஆஃப் இந்தியா தானே சொல்கிறோம். அப்படின்னா அந்தந்த நாட்டு மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. ஏன் அவங்க எல்லா இடத்துலையும் ஹிந்தியை கொண்டு வர நினைக்கிறாங்க? எனக்கு அந்தளவுக்கு அரசியல் நாலேஜ் இல்லை. இல்லை, அதனால தானே இந்தி பீப்புள்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஹிந்தியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சௌரியமாக தானே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ராஜஸ்தான் போகிறீங்க, எல்லாமே தமிழில் இருந்ததுன்னா உங்களுக்கு சர்வைவல் பண்ணுற ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பண்ணிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு அரசியல் நாலேஜ் இல்லை. ஒரு இந்தியனா, ஒரு 21 வயசு இளைஞனா நான் இதுக்கு தலை குனிகிறேன், கற்றுக்கிறேன், அரசியல் நாலேஜை கற்றுக்கிறேன்.